நாளை நவம்பர் 14 நாள் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள மகளிர் கிறித்தவ கல்லூரி அரங்குகளில் சுமார் 30 மேலான நாடுகளிலிருந்து வரும் தமிழ் தொழிலதிபர்கள் திறனாளர்கள் ஒன்று கூடி வருகின்ற 3 உலகத்தமிழ் தொழிலதிபர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு நடைபெறுகிறது. சரியாக 9 தொடங்க இருக்கின்ற இந்த மாநாட்டினுடைய முதல் அமர்வில் மேனாள் தலைமைச் செயலர் அளவில் இருந்த அதிகாரிகள் திரு தேவசகாயம் ஐஏஎஸ், ஒடிசா மாநிலத்தினுடைய திரு பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ், இப்படி பல அதிகாரிகள் பங்கேற்கின்றார்கள். தொடர்ந்து நடைபெறுகின்ற நிகழ்வுகளில் தமிழகத்தை ஒரு செயற்கை அறிவினுடைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுடைய மையமாக மாற்ற முடியுமா, உலகம் முழுதும் எப்படி தமிழர் ஏற்றுமதி இறக்குமதி வணிகத்தை வலுப்படுத்துவது, உலகின் எந்தெந்த நாடுகளிலெல்லாம் நாம் அலுவலகங்களை அமைத்து இங்கிருக்கக்கூடிய ஏற்றுமதியாளர்களுக்கும் இறக்குமதியாளர்களுக்கும் நாம் உதவ முடியும் என்பது தொடர்பான விவாதங்கள் நடைபெற இருக்கிறது. நாடுகள் சார்ந்து கனடாவில் வாழுகின்ற தமிழ் தொழிலதிபர்கள் இங்கே தமிழகத்தில் இருக்கிற கோவை பகுதியில் உள்ளவர்களை சந்திப்பார்கள். அப்படி வெவ்வேறு அரங்குகளில் தமிழர்கள் பரஸ்பரம் தங்களை சந்தித்துக் கொள்ளுகிற வாய்ப்புகளும் ஒழுங்குகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 3 மாநாட்டில் தமிழக அரசினுடைய தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு MC சம்பத் அவர்களும், தமிழ் வளர்ச்சி மற்றும் பண்பாட்டுத்துறை மற்றும் அகழ்வாராய்ச்சித்துறை அமைச்சர் திரு மாஃபா பாண்டியராஜன் அவர்களும் பங்கேற்று சிறப்புரை நிகழ்த்த இருக்கின்றார்கள். உலக அளவில் புகழ்பெற்ற 50 மேலான தொழில் முனைதல் மற்றும் அறிவுத்துறை சார்ந்தவர்களினுடைய கருத்துரைகள் கருத்து பகிர்தல்கள் இடம்பெறுகின்றன. அதிலும் முக்கியமாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை அறிவு துறையில் அமெரிக்காவில் புகழ்பெற்று விளங்குகின்ற திரு சிவா நடராஜன் அவர்கள் வருவது இந்த மாநாட்டிற்கு ஒரு தனிச்சிறப்பாக அமைகிறது. இங்கே இருக்கின்ற சிங்கப்பூர் நாட்டிலிருந்து 26 பேர் இதுவரை பதிவு செய்திருக்கிறார்கள். மலேசியாவிலிருந்து இதுவரை 60 பேர் பதிவு செய்திருக்கின்றார்கள். மியான்மர் பர்மா நாட்டிலிருந்து இதுவரைக்கும் 46 பேர் பதிவு செய்திருக்கின்றார்கள். அவ்வகையில் உண்மையிலேயே உலகத் தமிழர்களை இணைத்து வரக்கூடிய, தொழில் அடிப்படையில் இணைத்து வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான நிகழ்வாக இது இருக்கிறது. 11 ஓமான் நாட்டிலிருந்தும் 30 மேலானவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். குமரியிலிருந்து சுமார் 40 பேர் வரை இருக்கின்றார்கள். வேலை தேடுகின்ற மனநிலையிலிருந்து தமிழர்கள் வேலைகளை உருவாக்கும் ஒரு தொழில் முனைதல் மனநிலைக்கு நகர வேண்டும் என்பதும், அதற்கு தேவையான ஒரு சூழமைவை உருவாக்குவது. சூழமைவை உருவாக்குவது என்றால் ஒன்று அடிப்படையில் மூலதன வலு வேண்டும். அந்த மூலதன வலுவை திரட்டுவதற்கான அறிவு வளமும் ஆற்றலும் தமிழர்களுக்கு இருக்கிறது. காரணம், உலகிலேயே பட்டய கணக்கர்கள் என்றால் நற்பெயர் வாங்கியிருப்பது தமிழர்கள் தான், ஆடிட்டர்ஸ். உலகிலேயே ஃபண்ட் மேனேஜர்ஸ் என்று யூதர்களுக்கு அடுத்தபடி நற்பெயர் வாங்கியிருப்பதும் தமிழர்கள் தான். ஆனால் திறனாளர்களாகத்தான் நிற்கிறார்களே தவிர தொழில் முனைபவர்களாக யாரும் நாம் அதிகமாக மாறுவது இல்லை. இந்த இடைவெளியை எப்படி சுருக்குவது என்று நாங்கள் யோசிக்கின்றோம். அதற்காக உதாரணமாக குளோபல் தமிழ் ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் நெட்ஒர்க் என்பதை, இது இன்னொன்று வந்து அரசியலை கடந்து சிந்திக்கின்றோம். இந்த இடத்தில் வந்தால் சாதி இல்லை, மதம் இல்லை, வேறு எந்த வேறுபாடும் இல்லை, தமிழர்கள் என்கின்ற வகையில். அதற்கு வெளியே போனால், நாம் இதுக்கு வெளியே போனால், நீங்கள் எந்த கட்சியிலும் இருங்கள், எந்த மதமும் இருங்கள், எந்த சாதி சங்கத்திலும் இருப்பது, அதாவது உங்கள் சுதந்திரம் உங்கள். ஆனால் எழுமின் என்கின்ற வட்டத்திற்குள் வருகிற போது இது தமிழர்களினுடைய பொது நன்மைக்கான ஒரு அமைப்பு. எனவே எந்த அரசு ஆட்சியில் இருந்தாலும், எந்த கட்சியில் நல்லவர்கள் இருந்தாலும் அவர்களோடு இணைந்து செயல்பட வேண்டும் என்கின்ற ஒரு அணுகுமுறையை கொள்கையாக நாங்கள் வரையறுத்துக்கின்றோம். அவ்வகையில் இந்த உலக அளவில் 1000 தமிழ் முதலீட்டாளர்கள்னா வேற 500 கோடி 1000 கோடினு சொல்லலை, 500,000 50 லட்சத்திலிருந்து 1 கோடியிலிருந்து 5 கோடி வரை தமிழகத்திலும் பிற முக்கிய நாடுகளிலும் தொழில் தொடங்க விரும்புகின்ற இளைஞர்களுக்கு ஒரு மூலதன உதவி செய்யக்கூடிய ஒரு ஒழுங்கை உருவாக்கலாமா என்பதையும், அதை திரு மோகன் குமாரமங்கலம் அவர்கள் தான், மேனாள் அமைச்சர் ரங்கராஜன் குமாரமங்கலம் அவருடைய மகன், அதை தலைமையேற்று நடத்துவதற்கு ஒத்துக்கொண்டிருக்கின்றார். இதுபோல ஒரு 10 முயற்சிகள் இங்கே இம்ரான் அவர்கள் இருக்கின்றார்கள். அவருடைய தலைமையில் உலக அளவிலான ஏற்றுமதியாளர்களையும் இறக்குமதியாளர்களையும் நாம் தமிழர்களை ஒன்று சேர்த்து ஒருவருக்கொரு உதவ முடியுமா என்று யோசிக்கிறோம். இங்கே ஜோஸ் மைக்கேல் ராவின் அவர்கள் இருக்கின்றார்கள். ரைஸ் மார்ட்,
எப்படி இன்றைக்கி ரிலையன்ஸ் ரீட்டைல் இருக்குதோ அதே போல் உலகத்தில் நம்ம ஒன்றும் மறந்துடக்கூடாதுங்க, ஏறக்குறைய 35-40 நாடுகளில் ரீட்டைல் ஸ்டோர் வச்சுருக்கிற ஒரே இனம் நம்முடைய தமிழினமாகத்தான் இருக்கும். இந்த ஒரு அனுகூலம் வேறு எந்த இனத்திற்கும் இல்லை. ஸோ நம்மவும் அப்படி வந்து ஒரு உலகம் முழுசு ஒரு ரீட்டைல் செயின் வந்துருச்சுன்னா இங்கே இருக்கக்கூடிய உற்பத்தியாளர்களுக்கு நாம் ஒரு ஒரு உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்களை கொண்டு உலகிற்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு ஒழுங்கு விநியோக ஒழுங்கை உருவாக்க முடியும் என்று திரு மைக்கேல் டிராவின் அவர்களுடைய தலைமையில் அந்த முயற்சி நடந்து வருகிறது. திரு சரவணன் அவர்களுடைய தலைமையில் வந்து ஒரு குளோபல் தமிழ் பிஸ்னஸ் டைரக்டரி கொண்டு வர முடியுமா உலகம்? இப்போது அந்தந்த நாட்டுக்கு இருக்குது, சுவிட்சர்லாந்து டைரக்டரி இருக்குது, கனடா தமிழ் டைரக்டரி இருக்குது, ஆனால் உலகம் முழுவதுமான ஒரு தமிழ் தொழில் செய்கிறவர்கள் அவங்க தேவை என்ன என்பதை பற்றின ஒரு டைரக்டரி செய்கிற ஒரு முயற்சி இதுவரை நடக்கலை. திரு சின்னப்ப சரவணன் அவர்களுடைய தலைமையில் அந்த முயற்சி இப்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது. அதே மாதிரி ஏன் நம்ம வந்து தமிழர்கள் அலிபாபா மாதிரியோ இல்லை அமேசான் மாதிரியோ, நம்ம தமிழர்களுக்கு ஒரு தமிழர்கள் அனைவரும் ஒரு இடத்துல வணிகம் செய்யக்கூடிய ஒரு இணைய வெளியை ஏன் உருவாக்கக்கூடாது? ஒரு B2B போர்ட்டல், த ரைஸ் B2B போர்ட்டல் வந்து நம்ம அவர் வெங்கடேஷ் பாபு அவர்களுடைய தலைமையில் அப்படி ஒரு B2B போர்ட்டல் முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. இதே போல் ஒரு ஒரு இன்னும் ஒரு 8-10 முயற்சிகள் வெறும் ஒரு மாநாடு ஒரு ஒரு சந்தித்தல் உணர்வெழுச்சி என்பதற்கு அப்பாற்பட்டு தீர்க்கமான தீர்மானமான திட்டங்களையும் முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த 3 மாநாடு அமையும். ஊடகத்துறையும் நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். உங்கள் கேள்விகளை வரவேற்கும் முன்பாக மிக மிக சுருக்கமாக ஒவ்வொருவரும் ஒரு 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 நிமிடத்திலிருந்து 2 அந்த B2B போர்ட்டல் என்ன பண்ண போறீங்கிறத நீங்கள் சொல்லலாம். திரு வெங்கடேஷ் பாபு சிங்கப்பூர். சிதறி கிடக்கும் தமிழர்களை எல்லாம் ஏதாவது ஒரு ஒரு பக்கத்தில் கொண்டு வந்து சேர்க்கணும், அதுக்கு பல காலத்தில் பல்வேறு முயற்சிகள்லாம் எடுத்துக்கிட்டே வராங்க. ஆனால் இப்போ நம்ம கையில் வந்து ஒரு தொழில்நுட்பம், அது எந்த காலத்துலேயும் கிடைக்காத அளவுக்கு ஒரு ஆயுதம் நம்ம கையில் கிடச்சிருக்கு. அதை யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு ஒரு தலைமடையை அமைச்சு இந்த உறவுகளை எல்லாம் ஒன்று கூடி ஒரு இடத்துல தமிழ், தமிழன், தமிழனோட வாழ்வாதாரம், இது மூணும் எல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைந்தது. தமிழ் மொழி முதல்ல வளரணும்னா தமிழை வளரணும், தமிழை வளரணும்னா அவனுக்கு வாய்ப்புகள் அதிகமாக வரணும், அந்த வாய்ப்புகள் இருக்கிறத விட இன்னும் அதிகமாக வரணும், அது உள்நாட்டிலேருந்து வரணும், வெளிநாட்டிலேருந்து வரணும், அதை வந்து எல்லாம் ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் மூலயமா அழகாக கொண்டு வந்து உங்களோட மொபைலில் இருந்தபடியே ஓகே நான் ட்ரேடிங் பண்ணுறேன், இந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் உலகத்தில் என்னென்ன வாய்ப்புகள் இருக்கின்றன, உள்ளூரில் என்ன வாய்ப்புகள் இருக்கின்றன, என்னுடைய தகுதிக்கு ஏற்ற முறையில் என்னால் இதை பண்ண முடியும், இல்லை நான் யாரோட சேர்ந்து பண்ண முடியும், இப்படி நீங்களே உங்களை வந்து உங்கள் கையில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறோம். இதற்கான முயற்சிகள் வந்து ஒரு கடந்த ஒரு 6 எடுத்துகிட்டு வந்தோம். இப்போ ஓரளவுக்கு ஒவ்வொரு கட்டமாக அதை வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். முதல் கட்ட நடவடிக்கைகள் ஆல்மோஸ்ட் முடிஞ்சது, டெஸ்டிங் போயிட்டு இருக்கு. இதற்கு அடுத்தது வேலைவாய்ப்பு, அதையும் அதோடு சேர்க்கறதுக்கான முயற்சிகள் கொண்டு வரோம். அல்டிமேட்டாக வாட் வி ஆர் திங்கிங் இஸ் வி ஆர் கோயிங் டு கனெக்ட் த என்டையர் தமிழ் கம்யூனிட்டி அரவுண்ட் த வேர்ல்ட் இன் டு எ சிங்கிள் இன்டகிரேட்டட் பிளாட்ஃபார்ம். அதுதான் எங்களோட ஒரு முயற்சியாக இருக்குது. அந்த முயற்சியின் மூலம் இது இந்த முயற்சி வந்து நிறைய பேர் கருத்தளவில் சொல்லிகிட்டு இருந்தாலும் இதை முதல்ல செயல் வடிவில் கொண்டு வந்தது நம்மளுடைய எழுமீன் என்பதை சொல்வதற்கு நாங்கள் உண்மையிலே பெருமைப்படுறோம். கூடிய விரைவில் உங்கள் எல்லார் கையிலையும் உங்கள் தொலைபேசியிலையும் நீங்கள் வந்து அதோட பயன்பாட்டை வந்து ஆரம்பிக்கலாம். இது 14-15 தேதிகளுக்கு அப்புறம் உங்களுக்கு பயன்பாட்டுக்கு நாங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வி ஆர் ரெடி ஃபார் இட். தேங்க்யூ ஃபார் வெல்கம். குறிப்பாக என்னென்னு சொன்னாக்கா, நம்ம இப்போ வந்து ஏறக்குறைய வந்து ஒரு 35 நாடுகளிலிருந்து தமிழர்கள் இருக்கின்றார்கள். எல்லாராலையும் இந்த மாநாட்டுக்கு வந்து வர முடியாது. நம்ம வந்து ஏன்னா ஒரு மாநாடு நடத்தும் போது நம்ம வந்து ஒரு 500 நடத்துவோம் இல்லை 1000 நடத்துவோம். ஆனால் எல்லோரும் எல்லா இடத்துலையும் பிஸ்னஸ் செய்கிறாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு ஆன்லைன் டைரக்டரி எங்கே போனாலும் நம்ம வந்து எது தேடினாலும் சரி, எப்படி வந்து தமிழர்கள் வந்து எந்தெந்த துறையில் இருக்காங்க, எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்த தமிழர்கள் வந்து ஒன்றிணைக்கிற ஒரு டைரக்டரி மாதிரி நம்ம செய்யலான்ருக்கோம். ஸோ அந்த டைரக்டரியில் வந்து அந்த நாட்டில் வந்து எல்லா இதுவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள அந்த கவர்மெண்ட் சர்வீஸ் இருக்கிறது, எந்தெந்த டிபார்ட்மெண்ட் இருக்கோ அதுவும் நம்ம பார்ப்போம். அப்போ நம்ம ஒரு ஆள் ட்ராவல் பண்ண போனால் கூட நமக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வேணும்னு சொன்னாக்கா எதெல்லாம் வந்து இந்த அரசாங்க சார்பட்டதோ எந்த இந்த ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள்லாம் கூட நம்ம பார்க்கலாம் பிஸ்னஸை தவிர்த்து. இது வந்து ஒரு எல்லாத்தையும் இணைக்கிற ஒரு பிஸ்னஸ் டைரக்டரி.
மொதல் அவர் சொன்னது வந்து பிஸ்னஸ் கனெக்ட் பண்ணி அவங்களுக்குள்ள பிஸ்னஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு. இது வந்து ஒரு டைரக்டரி, ஒரு ஒரு எல்லோ பேஜ் மாதிரி நம்ம வந்து இது வந்து ஒரு குளோபல் டைரக்டரி உருவாக்க போகிறோம். இது மூலமாக என்ன தெரியும்னு சொன்னாக்கா, ஒரு ஒரு 2 ஆண்டு காலத்தில் ஒரு 50,000 தமிழர்கள் வந்து எங்கெங்கே வியாபாரம் செய்கிறாங்க, என்னென்ன செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அது எந்த கேட்டகரியிலேருந்து செய்கிறாங்க, எந்த கேட்டகரியில் அதிகமாக தமிழர்கள் ஈடுபட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு கூட நம்மளால் ஒரு டாட்டாவை வந்து க்ரியேட் பண்ண முடியும். அதுதான் நம்ம செய்கிறோம். அதுக்கு வந்து ஒன் டேப்னு பேர் வச்சுருக்கோம். அதை வந்து நம்ம வந்து இந்த 3 நாட்களில் ஒரு நாளில் வந்து லான்ச் பண்ணுறோம். தேங்க்யூ. அவர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு முழுவதும் நிறைய விவசாயிகள் வந்து அவங்க வந்து நல்ல நல்ல பொருட்களை தயாரிச்சிட்ருக்காங்க. ஆனால் அந்த பொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்குதா அப்படின்னு சொன்னால் பெரிய ஒரு க்வெஸ்சன் மார்க் தான். அவங்க வந்து இன்னும் அவங்க வெளியில் வர்றதுமே, இப்போ தமிழ்நாட்டிலேருந்து வரக்கூடிய பொருட்கள், இப்போ நாங்கள் ஒமானில் இருக்கிறோம், ஒமானில் வந்து பேக்கெட்டில் வருது, ஆனால் வேறு ஏதாவது ஒரு மாநில ஒரு தொழிலதிபரோட ஒரு பேனரில் தான் அங்கே வந்துட்டுருக்கு. ஸோ அந்த பொருள் அவங்க வாங்கக்கூடிய விலை ஒரு 30% தான் வாங்குவாங்க. ஆனால் வெளியில் வரும்போது ஒரு 3 மடங்கு அதோட லாபம் சம்பாதிப்பாங்க. அப்போ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு கலெக்ஷன், ஒரு சென்டர் ரைஸ் சார்பாக நாங்கள் வைக்கலாம்னு சொல்லி முதல்ல முடிவு பண்ணோம். கலெக்ட் பண்ணும்போது அந்த மாநிலத்திலிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏற்றுமதி, ஒரு ஹார்பர்லேருந்து நம்ம வந்து ஏற்றுமதி செய்யும்போது அதுக்குள்ளான பலன் டைரெக்டாக அந்த ஒரு ஃபார்மர்ஸு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது அந்த எண்ணம் எங்களுக்கு உருவானது. அதே இது 35 நாடுகளில் இன்றைக்கி வந்து ரைஸ் அமைப்பு உருவாகிருக்கு. 70 கண்ட்ரீஸில் வந்து தமிழர்கள் இருக்காங்க. ஸோ இந்த 70 கண்ட்ரிக்கும் நாங்கள் போய் ரீச் பண்ணி அங்கேயும் லோக்கலில் இருக்கக்கூடிய தமிழர்கள் மத்தியில் இந்த ஸ்டோரை வந்து நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் வைக்க ஆரம்பிக்க போகிறோம். இப்போ ஏற்கனவே வந்து 7-8 இடத்துல வந்து எங்களுக்கு வந்து ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ 2வது கட்டமாக இந்த எல்லா ரைஸ் அமைப்புகள் எல்லா நாடுகள்லையும் வைப்போம். இந்த 70 நாடுகளுக்கும் வச்சுட்டோன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏற்றுமதி ஆளர்கள், அதாவது இந்த மெயினாக ஃபார்மர்ஸோட இதெல்லாமே எங்கள் இந்த ரைஸ் அமைப்பின் சார்பாக உள்ள இந்த குளோபல் தமிழ் மார்ட், ரைஸ் மார்ட்டுக்கு கீழே கொண்டு வந்துடும்னு சொல்ல நம்பிக்கை இருக்குது. ஸோ மற்றவங்களுக்கும் இதை வந்து கொஞ்சம் சொல்லுங்கள். இது கண்டிப்பாக எல்லா விதத்துலேயும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஏற்றுமதியாளர்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். இதை கண்டிப்பாக நாங்கள் அதை நடத்தி காட்டுவோம். பெரிய உணர்வுகள் அனைவருக்கும் நன்றி. அமுதம் அப்படின்னு சொல்லி நம்ம இதுக்கு ஒரு நேம் வச்சுருக்குறோம். தமிழ்நாட்டில் நாகர்கோவில் ஆரம்பித்து திருநெல்வேலி அப்படி ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒவ்வொரு உணவு வகைகள் வந்து சிறப்பாக இருக்கும். அது எல்லாத்தையுமே இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சாத்தூர் காரச்சவு, தூத்துக்குடி மக்ரூன் அப்படின்னு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு இது. அதை எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி இங்கே வர ஃபாரின்லேருந்து வரக்கூடிய, வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய நம்ம தமிழர்கள் எல்லாத்துக்குமே வந்து அந்த நேட்டிவிட்டி ஸ்டைல்லையே கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு இது. அதே மாதிரி சாப்பாடு இதுலேயும் வந்து கொங்கு சமையல், சவுத் இண்டியன் சமையல் அப்படி எல்லா மாவட்டத்துடைய சமையலையும் அதே டேஸ்ட்டில் கொடுக்கணும் அப்படிங்கிறது இது. இவ்வளோதான் வந்து செவிக்கு உணவு நிறைய இருந்தாலும் இதுவும் ஒரு தமிழ் ட்ரெடிஷன் இதை வந்து மேன்மைப்படுத்தணுங்கிற நோக்கத்தோடு அதை செஞ்சு. மட்டும் பிளாஸ்டிக் தவிர்க்க, பிளாஸ்டிக் அந்த இடத்த வந்து எந்த இடத்துலையும் மண்பானை அந்த மாதிரி விஷயத்தை தான் யூஸ் பண்ணுறோம். பிளாஸ்டிக் வந்து நன்னாரி தண்ணி, சீரக தண்ணி, உணவுகளில் தண்ணியும் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன டைப்பில் தண்ணி இருக்கோ அதையும் நம்ம வைக்கிறோம். கொஞ்சம் நாள் ஐடி நாலேஜ் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஆரம்பிச்சிடலாம். ஒரு தச்சு வேலை தெரிஞ்சவங்க ஃபர்னிச்சர் ஷாப் ஆரம்பிச்சிடலாம், விவசாயி காய்கறி கடைகளுக்கு ஆரம்பிச்சிடலாம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் கிராஸ் கண்ட்ரி அப்படிங்கிற எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டில் வந்து ஒரு ஒரு வியாபாரம் செய்கிற இருக்கிறவங்களுக்கு எல்லா விதமான நாலேஜும் அது சம்மந்தமான அறிவும் இருக்கும் அப்படிங்கிறத நாம் எதிர்பார்க்க முடியாது. 20 ஆண்டுகால அனுபவத்தில் நாங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, எக்ஸ்போர்ட்டர், அதுவும் தமிழ்நாட்டிலிருந்து இருக்கிற எக்ஸ்போர்ட்டர்ஸை அதிகமாக சந்திக்கிற பிரச்சனைகள், அவர்கள் ஏற்றுமதி செய்கிற அல்லது இறக்குமதி செய்கிற நாடுகளிலிருந்து எப்படி அதை கொண்டுட்டு வர்றது, அதற்கான டாக்குமெண்டேஷன் ப்ரொசீஜர்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரியாமையே நிறைய இடத்துல போய் பணமாக அதை பொருளாக மாட்டிக்குது, பணம் வர முடியல, சட்ட சிக்கலுக்கு உண்டாயிடுறாங்க. அதனால் வந்து ரிஜெக்ஷன்ஸு, எக்ஸ்போர்ட் ரிஜெக்ஷனு, பையர் ரிஜெக்ஷனு, கேன்சலேஷன் அப்படிங்கிறதெல்லாம் நிறையா இருக்குது. அது வந்து ஒரு கணிசமான அளவுக்கு ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகத்தை தமிழகத்தில் அதிகமாக பாதிக்குது. இதையே நல்லா உள்வாங்கிக்கிட்ட நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பெரும் ஏற்றுமதியாளர்களுக்கு மீண்டும் அந்த அறிவு தேவையில்லை, இல்லைன்னா அவங்ககிட்ட அந்த கவுன்சிலிங் டிபார்ட்மெண்ட் இருக்கும். தமிழில் ஒரு இளைஞராக இருந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியாக இருந்து ஏற்றுமதிக்கு உள்ளே நுழையிற அவர்களை ஃபோக்கஸ் பண்ணி சீதாய் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து தி ரைஸினுடைய ஒரு அமைப்பாக நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். சீதாய் ஸ்டாண்ட்ஸ் ஃபார்
கன்சார்ஷியம் ஆஃப் தமிழ் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அண்ட் இம்போர்ட்டர்ஸ், உலகம் தழுவிய தமிழ் வேற்றுமதி மற்றும் இறக்குமதியாளர்களின் கூட்டமைப்பு. இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, வழிகாட்டுதல் அதிகமாக பண்ண போகிறோம். அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணாங்கன்னா, இப்போ 35 நாடுகளில் எங்களுடைய எலும்பின் அமைப்பினுடைய கிளைகள் இருக்கின்றது. அந்த 35 நாடுகளிலும் எலும்பினுடைய கணக்கு பதிவியலாளர்கள், அது அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு தனியாக இருக்குது, அட்வொகேட்ஸ் ஃபோரம்னு ஒன்று இருக்குது, எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்குன்னு இருக்குது, பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் இருக்குன்னு இருக்குது, மீடியா ஹெல்ப் பண்ணுறதுக்குன்னு இருக்குது. இந்த 35 நாடுகளை சார்ந்த எல்லா வெர்டிகல்ஸையும் இந்த டிபார்ட்மெண்ட்ஸையும் ஏற்றுமதி இறக்குமதியாளர்களுக்கு நாங்கள் இலவசமாக அந்த சேவையை வழங்குவதற்காக முன் வந்துள்ளோம். ஆச்சரியமான ஒரு விஷயம், எங்களுடைய அந்த இன்சைடு குரூப்பில் இதையே வந்து நாங்கள் அனௌன்ஸ் பண்ண உடனே தமிழகம் முழுவதிலும் இருந்தும் 100க்கும் அதிகமான இளைஞர்கள் இந்த அமைப்பில் வந்து தன்னை இணைச்சிருக்காங்கங்கிறது சந்தோஷமான ஒரு விஷயம். இதில் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மாநாட்டின் சிறப்பாக அமெரிக்காவில் ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டை பற்றி கம்ப்ளீட்டாக எண்ட் டு எண்டு கொடுக்குற ஒரு கம்பெனி சாஃப்ட்வேர், அதனுடைய ஒர்த் வந்து இன்றைக்கி மார்க்கெட் வேல்யூ $5,000ங்கிறாங்க. நம்ம அதை பேர் சொல்ல விரும்பலை. அந்த சாஃப்ட்வேருக்கு மென்பொருளுக்கு இணையான தமிழர்களால் 5 காலம் ஆராய்ச்சி செய்து உருவாக்கப்பட்ட ஒரு மென்பொருள் இந்த மாநாட்டில் $5,000 ஈக்குவலான ஒரு சாஃப்ட்வேருக்கு ஈக்குவலான சாஃப்ட்வேர் இந்த மாநாட்டில் இந்த சீத்தாய் அமைப்பில் பதிவு செய்யப்படுகின்ற ஏற்றுமதி இறக்குமதியாளர்களுக்கு இலவசமாக வழங்குவது என முடிவு செய்யப்பட்டிருக்கிறோம். இது ஒரு பெரிய உதவியாக தமிழ் சமூகத்திற்கு இருக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய நம்பிக்கை. இதை எல்லார்த்திட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும் என்று அருட்தந்தை இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கும் நன்றி சொல்லி உங்கள் மூலமாக சேர வேண்டும். இது தமிழர்களுக்கு நாம் எல்லோரும் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு வாய்ப்பு என தெரிவித்து நன்றி. அதாவதுங்க, எங்களுடைய கணிப்பு வந்து ஒரு 800 இதுவரைக்குமான பதிவு ஒரு 750 மேலே வந்துருச்சுங்க. வந்து 1000 தொடலாம், ஆனால் நிச்சயமாக 850 பேர் இந்தியாவை தவிர ஏறக்குறைய பாதி பாதி. ஆமாம், எல்லாமே இப்போ வந்து நீங்கள் ஒரு ஆப் இருக்குங்க, அந்த ஆப் பிரகாஷ் இருக்காருங்களேங்க. ஆமாம், ஒரு ஆப் இருக்கிறனால எல்லாம் லைவாக அப்டேட் ஆகுங்க. இப்போ நாளைக்கு வரைக்கும் வருவாங்க இல்லைங்களா? ஏன்னா நம்ம தமிழர்களுக்கு என்னதான் சொன்னாலும் கடைசி நேரத்தில் வந்து நான் எங்களை விடுங்க விடுங்கன்னு கேட்குற ஒரு பழக்கம் நிச்சயமாக இருக்கும். ரெண்டாவது, ஆமாம், இதுதான் அந்த ரைஸ் ஆப்னு இருக்குது, அதில் எல்லோரும் பதிவு பண்ணுற எல்லோரும் உள்ளே வந்துடுவாங்க. நாங்கள் புத்தகமாக மாநாடு முடிந்தவரை அச்சுட்டு கொடுப்போம். ஆனால் அதை விட முக்கியமாக ஒரு இந்த இது இருக்கு இல்லைங்களா, ஒரு என்ன சொல்லுவாங்க, கார்டுங்களா, டேட்டா கார்டு இருக்கு இல்லைங்களா, ஒரு டேட்டா கார்டாக நம்ம இது மாஸ்டர் விசா கார்டு இருக்கிற மாதிரி அதை போட்டாச்சுன்னா உங்களுக்கு எல்லா டேட்டாவும் வர மாதிரி எல்லாருக்குமே கொடுக்கணும். இதுவரைக்கும் மிக அதிகமாக பதிவு செய்கிறது பார்த்திங்கன்னா ஐடி பிரிவில் நிறைய பண்ணியிருக்காங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எதிர்பார்த்து நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க. வெரி ரொம்ப ரொம்ப உற்சாகமாக கடன் உதவி செய்யக்கூடிய முதலீட்டாளர்களும் இம்முறை பதிவு பண்ணியிருக்காங்க. அப்போ அது ரொம்ப ஒரு உற்சாகமான ஒரு வியப்பான இண்டிகேட்டரும் கூட. அப்போது நிறுவப்பட்ட துறைகளில் அவங்க ஏதோ ஒரு தேக்க நிலை இருக்கிறதுனால புதிய முயற்சிகள் இருந்தால் அவங்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கு நம்ம அளவுக்கு என்னமா ஒரு 15 பேர் அதை அப்படி பதிவு பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். முதலீடு எதிர்பார்த்து ஒரு 50 பேர் பதிவு பண்ணியிருப்பாங்க. ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸுக்காக நிறைய பேர் பதிவு பண்ணியிருக்காங்க. கல்வி சார்ந்து 21 நூற்றாண்டு கல்வி எப்படி இருக்கும் இருக்கணுங்கிறத இப்போ எங்களுடைய நோக்கமே என்னென்னா, தமிழ்நாடு கொஞ்சம் முன்னாடி யார் முன்னாடி பாயிறாங்களோ அவங்களுக்கு தான் இன்றைக்கி இடம். ஏன்னா தொழில்நுட்பங்கிறது ரொம்ப வேகமாக மாறிட்டுருக்குது. ஸோ இந்த ஆட்டோமேஷன் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்றைக்கி அடுத்த 5 அதில் படித்தாங்கன்னா வேலை கிடைக்கும். ஸோ உலகத்திற்கான திறமைகள், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் அண்ட் அனலிட்டிக்ஸ், இந்த திறமைகளை நம்ம இங்கே சீக்கிரமாக உருவாக்கணும்னா உலகம் முழுசும் நம்ம பிள்ளைகள் போய் உட்காருவாங்க, அந்த இதுக்கான ஒழுங்குகள் செய்கிறோம். இன்னொன்று, வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எங்கள் அமைப்பே, இந்த எழுமின் அமைப்பே இப்போ உள்ள இவ்வளோ நாடுகளில் இருக்கு இல்லைங்களா, ஒரு பண்பாட்டு மாற்றத்தை கொண்டு வர முடியுமான்னு பார்க்குறோங்க. அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற இனங்கள்லேயே பக்கத்து டெஸ்கில் ஒரு வேலை வாய்ப்பு இருந்தாலும் அதை சக தோழர்களுக்கு சொல்லாத ஒரே இனம் நம்ம தமிழ் இனந்தான்னு நினைக்கிறேன். மற்றவங்கெல்லாம் எப்படியாவது தகவல் சொல்லி குடும்பத்தில் உள்ளவங்களையோ ஊரில் உள்ளவங்களையோ அந்த வேலைக்கு கொண்டு போய், ஸோ அந்த கல்ச்சரை கொஞ்சம் உடைக்கலாமான்னு பார்க்குறோம். எங்கே ஒரு வேலைவாய்ப்பை பார்த்தாலும் நம்ம ரைஸ், அதுக்காக ஒரு யூடியூப் சேனல் லான்ச் பண்ணுறோங்க, இந்த ரைஸ் வேலைவாய்ப்புன்னு ஒரு யூடியூப் சேனல். எங்கே வேலைவாய்ப்பை பார்த்தாலும்
அது தகவலையாவது நீங்கள் சொல்லுங்கள். அதை அப்ளை பண்ணி வாங்குறது அந்தந்த தம்பிங்களோட பொறுப்பு. அப்போ ஒரு வருஷத்துக்கு நம்ம அமைப்பினோட ஒரு 10,000 பிள்ளைகளுக்காவது வேலை கிடைக்கணும். ஏகன் வேலையை வாங்கி கொடுத்து அமர வைக்கிறதுல இந்த ஈகோ சிஸ்டம் கிரியேஷன் சொல்கிறோங்களா, அதுக்கான அந்த ஒரு ஈகோ சிஸ்டத்தை நம்ம கிரியேட் பண்ணணும். மாநாடு கேட்குறீங்களா எழுமின் கேட்குறீங்களா? எழுமின் அமைப்பில் நீங்கள் தொழில் செய்கிறவர்களும் செய்ய ஆசைப்படுகிறவர்களும் யார் வேண்டுமானாலும் சேரலாம். ஒரு பார்வையாளராக விருந்தினராக வருகிறவர்களுக்கு கட்டணம் எதுவும் இல்லை. ஆனால் உறுப்பினராக மாற வேண்டுமென்றால் உலகம் முழுதும் ஒரு ஸ்டாண்டர்ட் ரேட் $100 அப்படின்னு வச்சுருக்குறாங்க. பிரயாணம் ஆண்டுக்கு ஒரு $100 வச்சுருக்கோம். யார் வேணாலும் சேரலாம். பெண்களை அதிகமாக வரவேற்கிறோம். இந்த மாநாட்டில் கூட கிராமப்புறத்திலிருந்து வரக்கூடிய பெண் தொழில் முனைவோருக்கு முழு கட்டண விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. மாணவ தொழில் முனைவோர் பெண்களுக்கு 50 பேருக்கு நாங்கள் முழு கட்டண விலக்கு அளித்திருக்கின்றோம். ஏறக்குறைய 100 பங்கேற்பாளர்களுக்கு 50% கட்டண விலக்கு என்கின்ற அளவில் எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு மனசுக்கு சந்தோஷம் என்னென்னா, ரெண்டு விஷயத்தை நாங்கள் உழைச்சிருக்கோங்க. இது ஒரு பெருமையாக சொல்லிக்க வேண்டியது. ஒரு விஷயம் என்னென்னா, எங்கேயோ ஒரு இடத்துல தமிழர்களுக்கு வந்து ஒரு உளவியல் சிக்கலை கொண்டு போய் விட்டாங்க. ஒரு 5 கோடி 10 கோடி பண்ணியாச்சுனாலே அவங்க தமிழருங்கிறத சொல்லக்கூடாது, அவங்க வேற ஒரு களத்தில் போய் நிற்கணும். இதில் ஒரு உளவியல் சிக்கல். அவங்க நீங்கள் நல்லா பாருங்கள், ஒரு வெற்றி பெற்ற தொழிலதிபர் ஒரு சிலர் தான் தங்களை தமிழர் என்று அடையாளப்படுத்திக்குவாங்க. நாங்கள் சொல்கிறது உலக குடிமக்களாக தான் நம்ம இருக்கணும், குளோபல் சிட்டிசனாக இருக்கணும், ஆனால் வேரோடிய தமிழர்களாக இருக்கணும். தமிழருங்கிறத நம்ம ஒரு அசர்ட் பண்ணுறதுல என்றைக்கும் நமக்கு ஒரு கூச்சமோ தயக்கமோ இருக்கக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது, எங்கேயுமே நீங்கள் பாருங்கள், மிகப்பெரிய தொழில் அமைப்புகளில் ஒரு 50-100 கோடி தொழில் பண்ணக்கூடியவங்களும் 5 லட்சம் 2 லட்சம்னு எப்படியாவது வளர முடியுமான்னு தவிக்கிற தொழிலுடன் சேர்ந்து வரவே மாட்டாங்க. அப்படி ஒரு பண்பாட்டு மனநிலை நமக்கு இருக்கிறது. இந்த எழுமின் ரைஸ் அதை உடைச்சிருக்குங்க. நீ 3 நாள் வந்து பாருங்கள், 1,000 கோடி தொழில் பண்ணுற ஒரு 10 பேரை நீங்கள் பார்ப்பீங்க. குறைந்தபட்சம் 3 நாட்கள் அந்த 2 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் தொழில் பண்ணுறவங்களும் இவங்களும் சேர்ந்து உட்காடுறாங்க. நம்மெல்லாம் தமிழால் இணைக்கப்படுகிறோம் என்கின்ற உணர்வோடு இருக்கிறார்கள். அதுக்குள்ளே ஒன்று சொல்கிறோம் நாங்கள், சில கல்ச்சரையும் நம்ம வளர்த்துக்கணும், நம்பகத்தன்மை இருக்கணும், ஏமாற்றக்கூடாது. எதை செய்ய முடியுமோ அதை தான் நம்ம சொல்லணும். அது செய்யலாம்னு சொன்னது அந்த கால வரையறைக்குள் இப்படி ஒரு பண்பாட்டு கல்வியும் நாங்கள் அதுக்குள்ளே செய்கிறோம். என்னங்க? ஆமாம் ஆமாம், வெவ்வேறு துறைகள். இப்போ ஒரே நேரத்தில் ஐடி சார்ந்து தனியாக நடக்கும், எலக்ட்ரானிக்ஸ் துறை சார்ந்து. இப்போ 4, அதாவது முதன்மை அரங்கங்கள் என்றால் 3, ஒரு 4, 5, சில நேரங்களில் 6 அரங்கங்கள் வரை நடக்கும். ஒரு 300வது நடக்கணும்னு எதிர்பார்க்குறோம். குறைந்தபட்சம் 250வது நடக்குங்கிறது எங்களுடைய நம்பிக்கை. நிச்சயமா நடக்கும். இல்லை, அதான் நமக்கு அதாவது ரெண்டு வகையிலிங்க. எழுமின் பொறுத்த வரைக்கும் இது ஒரு நாகரிகத்தையும் தேடுகிறது, சமகாலத்தில் தன்னை இழந்து விடாமல் இருக்கக்கூடிய எல்லா செயற்பாடுகளையும் இது செய்ய வேண்டும் என்றும் விரும்புகிறது. இன்று இதுதான் விதி என்றால், இதுதான் ஒழுங்கு என்றால், அந்த ஒழுங்கிற்குள் நாம் செல்லவில்லை என்றால் நாம் வாய்ப்புகளையும் சமகால சகலத்தையும் இழந்து விடுவோம். சமகாலம் என்பது ஒரு ஆன்லைன் வணிகம்தான் என்றால் அது நம்ம விளையாடித்தான் ஆகணும். நம்ம போய் விளையாடணும், அது ரொம்ப முக்கியம். ஏனையவர்கள் வந்து விளையாடுவதற்கு முன்னால் நாம் விளையாட வேண்டும். அதற்கான உட்கட்டுமானங்களையும் உருப்படிகளையும் எப்படி உருவாக்குவது என்பதை பற்றிய ஒரு தேடல், எந்த கூச்சமும் இல்லாமல் தயக்கமும் இல்லாமல் நாங்கள் அதை வெளிப்படையாக சொல்கின்றோம், அதைத்தான் செய்கின்றோம். ஆனால் ஒரு நாகரிகம் என்று ஒன்று இருக்கிறது. இன்று வாழ்கிற வாழ்க்கை தான் வாழ்க்கையா, இதைவிட சிறந்த வாழ்க்கை இருக்க முடியாது. அதனால் இப்போ எங்கே பார்த்தீங்கன்னா, த ரூரல் ஷுட் பி த நியூ குளோபல்னு ஒரு தலைப்பையே வச்சுருக்குறோம். மருத்துவர் பூ சிவராமன், கார்த்திகேய சிவசேனாபதி, இப்படிப்பட்ட பேராளுமைகள், நான் உட்பட, நானே கூட வந்து வேரோட்டமான நம்முடைய பழைய விழுமியங்களையும் நவீன தொழில்நுட்பத்தையும் இணைத்து கொண்டு தூய காற்று, தூய தண்ணீர், இந்த மலையும் நிலமும் கடலும் காற்றும் மாசுபடாத ஒரு வாழ்க்கையை நம்ம வந்து கனவு காண முடியாத காணணும், கட்டாயம் காணணும். அதுதான் நீடித்து நிலைக்கின்ற. அதனால தான் இதில் பார்த்தீங்கன்னா,
ஒரு அடிப்படை ஒரு எங்களினுடைய தூண்களில் ஒன்றாக எடுத்திருப்பது ஐக்கிய நாடுகள் அவை ஒரு 17 சஸ்டெயினபிள் டிவலப்மெண்ட் கோல்ஸ், நீடித்து நிலைக்கின்ற இலக்குகள், இப்படி இருந்தால் தான் நம்ம நீடித்து நிலைக்க முடியும் அப்படின்னு இலக்குகளை வரையறுத்திருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் நம்ம செய்கிறோம். ஸோ ஒன்று, சமகால வாய்ப்புகளை இழந்து விடாதிருப்பதற்கான போர். இன்னொன்று, வேறு ஒரு நாகரிகத்தை, இப்போ அங்கே தான் நம்ம திருவள்ளுவர்லாம் முக்கியமாக வர, ஏன்னா ஒரு நாகரிகத்தை பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் வந்து ஈதல் இசைப்படவா. மனித குலத்திற்கு இன்று தேவை அதிகபட்ச தொழில்நுட்பம் அல்ல, மனித குலத்திற்கு இன்று தேவை என்பது ஒரு மாற்று வாழ்க்கை, ஒரு ஒரு கனவு. அதையும் இந்த எழுமின் தேடுகிறது. எல்லாரும் இணைஞ்சிருக்கிறாங்க. நிறைவாக இங்கு வந்து சேர்ந்தவர் திரு ஜான் மோரிஸ் அவர்கள். அப்போ அவர் வழியாக, அவரும் அருள் ஒளி என்கின்ற இன்னொரு இருக்காருங்களா, அவங்க பின்னாடி இருக்காங்க. அவரும் ஒரு முக்கியமான நம்ம பட்டய கணக்கர் உலகில் ஒரு பேராளுமேனு வச்சுக்கலாம். இவங்களை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்னா, உலகம் முழுதும் இருக்கக்கூடிய தமிழ் பட்டய கணக்கர்கள், நிதி மேலாண்மையாளர்களை ஒரு ஒரு அலைன்மெண்ட்டுக்குள்ளே கொண்டு வர முடியுமான்னு பார்க்குறோம். ஏன்னா இவர்களிடம் பணம் இருக்கிறதோ இல்லையோ, பணம் இருக்கிறவர்கள் அத்தனை பேரையும் இவர்கள் வைத்திருக்கிறார்கள். இது பட்டய கணக்கர்களுக்குள்ள ஒரு தனி சிறப்பு. அதுவும் பணம் வைத்திருக்கிறவர்கள் கடைசியாக வந்து அனுமதி கேட்பது உறவினர்களிடமோ வேறு நண்பர்களிடமோ கேட்பதில்லை. முதலீடு என்று வருகிற பொழுது பட்டய கணக்கர்களைத்தான் கேட்பார்கள். எனவே இவர்களை ஒரு அலைன்மெண்ட்டுக்கு நாங்கள் சொல்கிறது, ஒரு ஒரு உங்கள் ஊருக்கு, நீங்கள் கன்னியாகுமரியில் உள்ள பட்டய கணக்கராக ஒரு 10 இளைஞர்களை நீங்கள் அந்த ஊரில் உருவாக்கி விட முடியுமா பாருங்கள். அப்படி தான் நம்ம வந்து சொல்கிறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தானே இந்த மாற்றம் இல்லை. இப்போ அவங்க வராங்க, நாளைக்கு மீடியா அலைன் ஆகும், இதை எடுத்து சொல்லுவோம். இட்ஸ் எ கொலாபரேஷனுங்க. நம்ம தமிழர்களுடைய பெருமையே வந்துங்க, அரசாங்கம் இல்லாமலேயே தன்னைத்தானே இயக்கி கொள்ளக்கூடிய ஒரே சமூகம் தமிழ் சமூகம்னு என்னுடைய பார்வையில் வந்து இந்த மக்கள் வந்து தானாகவே இயங்குகிறவர். அது பல மதம் இயங்குகிறது, ஊடகம் இயங்குகிறது, சிறு குழுக்கள் இயங்குகின்றன. அந்த கொலாபரேட்டிவ் கல்ச்சரில் அவங்களுடைய பணியும் மிக முக்கியமானதாக இருக்கு. குளோபல் ஃபோரம் ஆஃப் தமிழ் ஆடிட்டர்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ் அப்படின்னு ஒன்று தொடங்கியிருக்கிறோம். இப்போ தொடக்கத்தில் 3 பேர் டைரக்டராக, ஒரு 7 பேர் மெம்பர்ஸ் வச்சுட்டு பண்ணியிருக்குது. இங்கே உலகளாவில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னேறிய நாடுகளில் எங்கே போனாலும் ஒரு 500 பேருக்கு ஒரு அக்கௌண்டன்ட், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், கம்பெனி செக்ரட்டரி அந்த மாதிரி இருப்பாங்க. இந்தியாவில் வந்து அது 5000 ஒருத்தர் தான் இருக்கும். அப்போ இது ஒன்று மாற்றணும். அதே மாதிரி இங்கே நிறைய அன்குவாலிஃபைடு அக்கௌண்டன்ட் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு அறம் அந்த மொழியில் ஒரு நேர்மையாக கொண்டு போகக்கூடியது, அதை வந்து ஒரு அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்து இந்த ஜிடாஃப் அப்படின்னு சொல்லி தொடங்கி எழுமினோட ஒரு அங்கமாகவே இதை கொண்டு போகிறதுக்காகவும் ஒரு செக்ஷன் 8 கம்பெனியாக பண்ணியிருக்கிறோம். இப்போ 35 கண்ட்ரி வர்றாங்கன்னா 35 கண்ட்ரிலையுமே நம்ம சாப்டர்கள் இதுக்காக கொண்டு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா உலகளாவில் இங்கே சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிலையும் சிபிஐ பப்ளிக் அக்கௌண்டன்ட் அந்த மாதிரி இருக்குது ஒவ்வொரு இதுலையும். ஆனால் எல்லா இடத்துலையுமே வந்து குவாலிஃபைடு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் நம்மளால் இங்கே கொண்டு வர முடியலை, கம்மியாக தான் இருக்கிறோம். மொத்தமே இப்போ 3 லட்சம் அதில் ஒரு 1.5 லட்சம் பேர் தான் ஃபங்க்ஷனிங்கில் இருக்காங்க. இன்றைக்குள்ள பிரச்சனைகளுக்கு காரணமே நீங்கள் எடுத்தீங்கன்னா அக்கௌண்டிங் இருக்குது. இப்போ நிறைய ஒரு கம்பெனி ஒரு டிஸ்ட்ரஸ் லெவல், நிறைய டைரக்டர்ஸ் இந்த கம்பெனிகளில் டீல் பண்ணுறவங்களுக்கு தெரியும், நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் இந்த குவாலிஃபைடு பீப்புள் இல்லை. இப்போ அதில் இருக்கிறவங்கள நம்ம வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து ஒரு குவாலிஃபைடாக கொண்டு போகணும் அப்படிங்கிறது ஒரு முதல் எண்ணமாக இதை எடுத்துருக்கிறோம். அதே மாதிரி இந்த உலகளாவில் இருக்க முடியும் ஃபாதர் சொன்ன மாதிரி எல்லாரையுமே ஒருங்கிணைத்து இன்வெஸ்டர்ஸ், இப்போ நம்ம பிஇ ஃபண்ட்ஸு அந்த மாதிரி ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் ஒரு 5 லட்சம் ரூபா கூட ஏஞ்சல் இன்வெஸ்டர்கிட்ட வாங்க முடியும் அப்படிங்கிறத இப்போ கொண்டு வரோம். ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் 1 மில்லியன் 2 மில்லியன் அப்படிம்பாங்க. 1 மில்லியன்னா இப்போ 7 கோடி ரூபா எங்கே போனாலும் மினிமம். ஏன்னா அவங்கள பொறுத்தவரை நம்ம ஒரு பெரிய லெவல், இப்போ பிளாக் ஸ்டோன் அப்படின்னு ஒரு பெரிய கம்பெனி இருக்காங்க, அவங்க வந்து உள்ளே வரணுனாலே அவங்க மினிமம் வந்து 100 மில்லியன் இருக்கலாம் அப்படிம்பாங்க. அப்போ 700 கோடி ஒரு லெவல் இருந்தால் தான் அவங்கள வந்து நம்ம உள்ளே கூப்பிட முடியும். இப்போ நமக்கு தேவை வந்து ஒரு 25 லட்சம் ரூபா இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறவருக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு 2 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பிஇ ஃபண்ட், அதுக்கு ஒரு ஏஞ்சல் இன்வெஸ்டர் கொண்டு வரக்கூடிய அளவில் தான் அந்த எண்ணங்கள்லாம் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். இதுக்காக எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ணி செய்வோம். தமிழ் உலகிற்கு வணக்கம். வருகின்ற வியாழன் தொடங்கி வெள்ளி சனி நாட்களில் நுங்கம்பாக்கம் மகளிர் கிறித்தவக் கல்லூரி வளாகத்தில் அனைத்துலக தமிழ் தொழிலதிபர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. இது 3வது மாநாடு. சுமார் 35 நாடுகளிலிருந்து தமிழ் தொழிலதிபர்கள் திறனாளர்கள் பங்கேற்கின்றார்கள். பல்வேறு துறைகளைச் சார்ந்த தமிழர்கள் ஒன்று கூடி வந்து தங்களுக்குள் தொழில் வணிகம் பகிர்ந்து கொள்கின்ற வாய்ப்பாகவும், தொழில் வணிகம் சார்ந்த பல புதிய அறிவுகளை உள்வாங்கிக் கொள்வதாகவும், அதே நேரம் தமிழர்களினுடைய உலகளாவிய தொழில் வணிக கட்டுமானங்களை ஆழப்படுத்துவதற்கான தனித்துவமான முயற்சிகள் பலவற்றை
திட்டங்களாக முன்வைக்கின்ற ஒரு நிகழ்வாகவும் அமையும். உதாரணமாக உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்கள் தங்களுக்குள் வணிகம் செய்ய இணையத்திலேயே ஒரு B2B பிளாட்ஃபார்ம், உலகம் முழுதும் உள்ள தமிழர்களுடைய தொழில் வணிகத்தை அறிந்து கொள்வதற்கு ஒரு தமிழ் தொழில் டைரக்டரி, தொழில் வணிக டைரக்டரி, உலகம் முழுதும் உள்ள தமிழர்களுக்கு தமிழர்கள் உற்பத்தி செய்கின்ற பொருட்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கு ரிலையன்ஸ் ஸ்மார்ட், வால்மார்ட் போல ஒரு த ரை ஸ்மார்ட் என்கின்ற முயற்சி ஜோஸ் மைக்கேல் ராபி, உலகம் முழுவதும் உள்ள தமிழ் பட்டய கணக்கர்கள் நிதி மேலாண்மையார்களை ஒன்றிணைக்கக்கூடிய, அவர்களை முதலீட்டாளர்களாக மாற்றக்கூடிய ஒரு முயற்சி திரு கணக்கு பட்டய கணக்கர்கள் எடுக்கின்றார்கள். அதே போல ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து தமிழர்கள் சார்ந்த ஏற்றுமதி இறக்குமதி வணிகத்தை பெருக்க அதற்கான ஒரு ஒழுங்கு என்று பல்வேறு சிறப்பு முயற்சிகளும் எடுக்கப்படுகின்றன. பெண் தொழில் முனைவோர்களை அதிகமாக ஊக்குவிக்கின்றோம். ஆரம்ப நிலை தொழில் முனைவோர்களையும் ஊக்குவித்து வரவேற்கின்றோம். சிறப்பாக மாணவ தொழில் முனைவோர்களை வரவேற்கின்றோம். அவர்களுக்கு எந்த விதமான கட்டணமும் இல்லாமல் அவர்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இதுவரை பதிவு செய்யவில்லை என்றால் இன்னும் கூட இத்தகையோர் பெண்கள், மாணவர்கள், ஆரம்ப நிலை ஸ்டார்ட் அப் ஆண்டர்பிரினர்ஸ் நாளை வரைக்கும் அவர்கள் தங்களை பதிவு செய்து கொள்ளலாம் என்பதை அன்போடு தமிழ் உலகிற்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். ஊடக உலகிற்கு நன்றி. உங்களையும் மாநாட்டிற்கு அன்புடன் வரவேற்கிறோம்.